மணிரத்னம் சார் வந்து எனக்கு வந்து நக்குல் உன வச்சு படம் எடுக்கணும் நான் நோவா சொல்ல போறேன் ஐ வுட் லவ் டு டூ அக்கா கண்டிப்பா மனசுல இருப்பாங்க அக்காக்கு எப்பவுமே வந்து நான் ஒரு அவங்கள ஏனோ என் தம்பி இவர் நல்லா பண்றாரு அப்படி ஒரு பேர் வரணும் அப்படிதான் யோசிச்சு தான் படம் பண்றேன் சார் காமெடி மூவி தான் காமெடி தான் சார் ஒரு ரேஞ்ச் தான் கொடுப்பாங்க இதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குது இந்த ரேஞ்சில் தான் போடுவாங்க பத்து படம் அஞ்சு படம் வந்தாலும் ஒரு படம் வந்தாலும் இதுக்குன்னு ஒரு அந்த கவுண்டர்னு ஒன்று இருக்குது 200 ஸ்க்ரீன்ஸ் அதிகம் ஸோ 150 200 தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க எப்பயுமே ஸோ நம்ம யாருமே இல்லைனாலும் இவ்வளோ தான் வரப்போகுது சார் ஆக்சுவலாக எப்படின்னா சார் 2 hours கேட்டா சார் எப்படின்னா சார் என்கிட்ட வர கதைகள் சில கதைகள் வரும் அதில் வந்து பெஸ்ட் ஏதோ எது எதுக்கு எந்த கதைக்கு வந்து நான் ஃபீல் பண்ணுற ஒரு பொட்டென்ஷியல் இருக்கோ அத் ஓ சாரி ஓகே எந்த கதைக்கு வந்து எனக்கு ஒரு பொட்டென்ஷியல் தெரியுதோ அதை வச்சு நான் பண்ணுறேன் ஸோ இந்த கதையில் எனக்கு பொட்டென்ஷியல் தெரிஞ்சது அண்ட் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்ஸ் யூனோ ஒரு டீம் இது எல்லோரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ ஐ வெண்ட் வித் தட் சார் நேம் இருந்தது சொல்கிறீங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன் எனிவேஸ் விஷயம் என்னென்னா சார் நான் வந்து எனக்கு வர ஆப்ஷன்ஸ்னால் இப்போ நாளைக்கு வந்து நான் இது பொதுவாக இப்போ இந்த ஒடிசை ப்ரமோஷன்ஸில் இதை சொல்லிட்டு இருக்கேன் சப்போஸ் மணிரத்னம் சார் வந்து எனக்கு வந்து நக்குல் உன வச்சு படம் எடுக்கணும் நான் நோவா சொல்ல போகிறேன் ஐ வுட் லவ் டு டூ எனக்கு வர ஆப்ஷன்ஸ் அதுலேருந்து நான் சூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் இது ஆப்ஷன் எனக்கு நல்லா தெரிஞ்சது ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது அதை வச்சு தான் இது பண்ணேன் பட் அஃப்கோர்ஸ் எனக்குள்ளே நிறைய இருக்குது திறமை இருக்குது ஸ்கில் இருக்குது எல்லாமே இருக்குது ஜஸ்ட் நீட் த ரைட் வெஹிக்கிள் ஸோ யா நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணுவோம் இதுங்களா இது மாசிலாமணியா சார் எல்லா படம் சார் ஒரே மாதிரி படம் பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க என்ன ஒரே மாதிரி படம் பண்ணுறீங்க ஒரே மாதிரி நீங்கள் நடிக்கிறீங்க ஸோ ஏதாச்சும் ட்ரை பண்ணணும் சார் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டே இருக்கணும் அதுதான் என்னோடய ஆசை அண்டு நம்ம கண்டிப்பாக பர்ஃபெக்ஷனாக தான் ட்ரை பண்ணுவோம் பட் வாட் எவர் கம்ஸ் அவுட் இஸ் இன் தி எண்டு அவர் கையில் இருக்குது ஸோ லைக் ஐ திங்க் ஆடியோ லான்ச்சில் கூட அதுதான் சொன்னேன் நான் இப்போ நம்ம ஒரு படம் பண்ணுறோன்னா ஒரு ஒரு பொட்டென்ஷியல் பார்த்து ஒரு இது நல்லா வரணும் ஒரு டீம் எஃபர்ட் தானே சார் கடைசியில் இட்ஸ் அ டீம் எஃபர்ட் ஸோ நான் ஐம் கிவிங் மை பெஸ்ட் என் வாட் கேன் வாட் ஐ கேன் டூ நான் பண்ணிட்டுருக்கேன் சார் சார் என்ன சொல்ல வரீங்கன்னா இதில் இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் இப்போ இருக்குது ஸோ நையாண்டியாக ஸ்மூவ் பண்ணி பண்ணிருக்கேன்னு சொல்கிறேன் ஆ சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி இந்த படம் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ரிலீஸ்க்கு வருதுன்னா உங்களோட சப்போர்ட் இருக்குல்ல நீங்கள் தெரிஞ்சவ தெரியாமல் சின்ன சின்ன சப்போர்ட் பண்ணதை வச்சு தான் அது முடித்தோம் லைக் அங்கங்கே பாஸ் ஆகும்போதுலாம் ஏதாவது நியூஸ் போடுறது இதெல்லாம் வருது ஒரு ஆக்டிவாக இருக்கிறது ரீசெண்டாக படம் நின்றுருந்தது குங்குமலேருந்து கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து போட்டாங்க ஸோ அந்த மாதிரி சில சில விஷயங்கள் பண்ண தான் இந்த படத்தை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆச்சு ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரெசென்ட் மீடியா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ சார் வந்து என்ன க்வெஸ்சன் கேட்குறாருனா இது வந்து இது ஆக்சுவலாக ஒரு ஸ்பூஃப் மூவி தானே பார்த்தீங்களா ஒரு ஸ்பூஃப் ஆக்சுவலாக நடக்கிறது நடக்க போகிறதுன்னு சொல்லியிருக்கேன் இது வந்து நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் எதுவுமே மீன் பண்ணல இப்போ இந்த காலகட்டமே கலியுகம் முத்துனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் பீக் அப்படி தான் நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம இன்றைக்கி நடக்கிற விஷயமே ஃபஸ்ட் இதை மென்ஷன் பண்ணல ஃபஸ்ட்டு ஃபிக்ஷனல் மூவின்னு சொல்லிட்டோம் ஃபிக்ஷனல் மூவி வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகணும் அப்படின்னா சம் ரீசெண்டான விஷயங்கள் வந்து கம்பைன் பண்ணணும்ல சும்மா ஃபிக்ஷனல்னால் ரொம்ப ஃபிக்ஷனலாக அவே ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது கனெக்ட் ஆகாது இல்லை கனெக்ட் ஆகிறதுக்காக சில சில விஷயங்கள் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் சார் ஓகே சார் சார் இது வந்து ஒரு எக்ஸ்பீரிமெண்ட் தான் சார் இப்போது லைக் வந்து ஒரு நம்ம ஊர் திருவிழாலாம் பார்த்தீங்கன்னு ஊர் திருவிழா சின்ன வயசுலாம் இருக்கும்போது ராட்டினும் தூரிலாம் இருக்கும் ஓகேவா சார் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு ரோலர் கோஸ்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அதுக்காக இது ரோலர் கோஸ்டர் நான் சொல்ல வரல இப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு பிடிக்கலாம் சில பேருக்கு வந்து தலை சுற்றும்ல ரோலர் கோஸ்டர் என்னடா ரோலர் கோஸ்டர் இதுன்னு இருக்கலாம் சில பேருக்கு பிடிக்கலாம் எல்லாத்துக்குமே பிடிக்கும் எல்லாத்துக்குமான படமா இல்லை சார் இது நான் எல்லாத்துக்குமான நூறு பேருக்கு நூறு பேருமே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல வரல
ஸோ இது வந்து ஒரு சர்டன் ஆடியன்ஸ்க்காக பண்ணுது. இதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல, டெஃபினட்டாக எல்லாத்துக்குமே ஆடியன்ஸ் இருப்பாங்க. இதுக்கான ஆடியன்ஸ்க்காக பண்ண படம் தான் இது. ஓகேங்களா சார்? காமெடி தான் சார். நான் ஆடியன்ஸ்க்காக எடுத்தேன் சார். ஆடியன்ஸ் தியேட்டரில் உட்காந்து பார்ப்பேன், அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. என்ஜாய் ஏன்னா இப்போ நம்ம ஒரு டெக்னீஷியன்கிற போது ஒரு ஒரு மாதிரி பார்ப்போம், கரெக்ட்டுங்களா? இப்போ நாங்களே டெக்னீஷியன் சொன்னால் எல்லாரும் இப்படி தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க, புரியுதுங்களா சார்? ஆடியன்ஸுங்கும் போது எதுவுமே யோசிக்க மாட்டாங்க, பார்ப்பாங்க. யோசிக்காத மீன்ஸ் என்னன்னா ஒரு அங்கே வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம், என்டர்டைன்மெண்ட் ஆகலாங்கிறதுக்காக தான் வருவாங்க, கரெக்ட்டுங்களா சார்? இப்போ நாங்களே டெக்னீஷியனாக சிரிக்க மாட்டோம், இப்போ தான் சார் பார்த்துட்டு இருப்போம். ஸோ அதனால் ப்ரெஷ்ஷோ. ஸோ டெக்னீஷியன் வந்து அந்த ஒரு மீட்டர் மெயின்டைன் பண்ணுவாங்கல்ல, அவங்க நல்ல அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் அப்படி தான் பார்க்குறேன். இல்லை சார், நான் வந்து பார்த்து எழுதி பண்ணி ஒரு ஓ போடுச்சு. நான் என்ன சொல்லுவேன் சார், ஒரு டெக்னீஷியன்ஸ் வந்து ஒரு ரேஞ்சில் நீங்கள் யங்ஸ்டர் கவர் பண்ணணும்னு நம்புகிறேன் சார். யங்ஸ்டருக்கான படம் 2K கிட்ஸ் தான். ஆமாம் ஆமாம் சார், ஆமாம் சார். பார்க்கலையே சார் நீங்கள் அந்த சார் அந்த லவ் சி போர்ஷன்ஸ் வரும்போது காமிச்சிருப்போமே, ரெண்டு கதை ரிவீல் பண்ண காமிச்சிருப்போமே சார், அதில் காமிச்சிருப்போம். நல்லா பாருங்கள் சார். இல்லை நான் பார்த்து தான் வச்சுருக்கேன், நீங்கள் இன்னொரு தடவை பாருங்கள். 150+ ரிலீஸ் பண்ணியிருக்கோம், 150+ தியேட்டர்ஸா சார். ஆ சார், இப்போ இந்த படத்துக்குன்னு ஒரு தியேட்டர் இருக்கும். இப்போ வந்து எந்த படமே வரனாலும் இதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் தான் கொடுப்பாங்க, கரெக்டா சார்? எந்த படமே இல்லைன்னா 1000 ஸ்கிரீன்லயும் போட மாட்டாங்க. இதுக்குன்னு ஒரு ரேஞ்ச், இதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கு. இந்த ரேஞ்சில் தான் போடுவாங்க. 10 படம் 5 படம் வந்தாலும் ஒரு படம் வந்தாலும் இதுக்குன்னு ஒரு ஒரு அந்த கவுண்டர்னு ஒன்று இருக்கு, 200 ஸ்கிரீன்ஸ் அதிகம். ஸோ 150 200 தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க எப்பயுமே. ஸோ நம்ம யாருமே இல்லைனாலும் இவ்வளோ தான் வரப்போகுது சார். அதனால் அதனால் எங்களுக்கு ஒன்றும் விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் அவங்க பார்க்கல, இன்னும் பார்க்கல தெரியல. வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக பார்ப்பாங்க, அது பார்ப்பாங்க. வந்ததுக்கு அப்புறம் பார்ப்பாங்க, ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்ப்பாங்க. ஸோ ஆமாம், ஏன் ஏன் அப்படி கேட்குறீங்க சார், தெரிஞ்சுக்கலாமா? இல்லை சார், நீங்கள் சாரி, நீங்கள் வந்து அன்னைக்கு வாஸ்கோட காமாவோட ஆடியோ லான்ச்சில் நீங்கள் பார்த்து அக்கா வந்து அன்னைக்கு தான் அவங்க எனக்காக வந்து அந்த மாதிரி பேசியிருக்காங்க. என்கிட்டயே எனக்கும் வந்து புதுசாக இருந்தது அது. ஃபர்ஸ்ட் டைம் என் முன்னாடி அக்கா வந்து அந்த மாதிரி பேசுகிறாங்க, அதுவும் உங்கள் உங்கள் மீடியா ஆடியன்ஸ் முன்னாடி எப்படி பேசுனாங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக தான் இருந்தது அது. ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அண்டு அக்கா கண்டிப்பாக மனசில் இருப்பாங்க. அக்காவுக்கு எப்பவுமே வந்து நான் ஒரு அவங்கள ஏனோ என் தம்பி இவர் நல்லா பண்ணுறாரு அப்படி ஒரு பேர் வரணும் அப்படி தான் யோசிச்சு தான் படம் பண்ணுறேன் சார். பட் இன் தி எண்ட் இட்ஸ் அ டீம் எஃபர்ட். நல்ல பண்ணி, தேங்க்யூ சார். அவங்க சார்பாக நான் வந்து தேங்க்யூ சொல்கிறேன். அப்படிங்களா சார்? ஆக்சுவலி அவங்க ஃப்ரம் ட்ரிவாண்ட்ரம் அவங்க, அண்டு சில கமிட்மெண்ட்ஸில் இருந்தாங்க, அதனால் வர முடியல. பட் கண்டிப்பாக இது அவங்க பார்ப்பாங்க, அண்ட் ஐ திங்க் ஷீல் பி வெரி ஹாப்பி. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. அது வந்து அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்களும் அவர் கண்டுபிடிச்ச நாடுகள் இதெல்லாமே கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். இந்த படமும் சில இடங்கள் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, அது சஸ்பென்ஸ் ரசிகர்களுக்கு அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா சார்? டைரக்டர் நீங்கள் தான். சரி, இப்போ ஒரு கதை, அந்த கதையை 2 மணி நேரத்தில் கன்வே பண்ணியிருக்கேன். என்னால் எவ்வளவு முடியுமோ, ஃபர்ஸ்ட் படம் சார், ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ற டைரக்டர், என்னால் எவ்வளோ முடியுமோ ட்ரை பண்ணியிருக்கேன். தப்புன்னு சொல்லுங்க, அடுத்த படத்தில் மாற்றிப்பேன். ஓகேவா? என்னால் இப்போ நான் வந்து ரிசல்ட்டு ஆடியன்ஸ்ட்டு பார்ப்பேன். ஆடியன்ஸ் இப்போது நம்ம எது வந்தாலும் அக்செப்ட், எனக்கு வந்து இது வந்து சக்ஸஸ் ஆனாலும் ஒரே ரியாக்ஷன் தான், இது இது ஆகலைனாலும் ஒரே ரியாக்ஷன் தான். ஏன்னா இதுக்காக சொல்ல வரல. ஏன்னா நான் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன், கற்றுக்கிறேன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். இப்போ என்னன்னா கற்றுக்கிறேன், சரி பண்ணிட்டேனா, ஓ எது பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு ஏற்றுவேன், எது பிடிக்கலோ கம்மி பண்ண முயற்சி பண்ணுறேன். புரிதா? ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்கேன், இதில் ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்குதுன்னா நான் ஒரு ஆடியன்ஸ்க்காக படம் பண்ணணும்னு நினச்சி வந்தேன். அப்போ தான் நான் ஃபீல்டில் இருக்க முடியும். நான் வந்து ஒரு ஆர்ட்
ஆர்ட் அதான் சார் ஆடியன்ஸ் அதான் சார் ஆர்ட் ஃபிலிம் மேக்கிங் இந்த அவார்டு ஃபிலிம் மேக்கிங்லாம் என்னன்னே தெரியாது வராது புரியாது எனக்கு. சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். என்டர்டைன்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன், வித்தியாசமான முறையில் ட்ரை பண்ணியிருக்கேன், இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே பண்ணல. அதில் எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுது எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறது ரிசல்ட் இருக்கும்ல, ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரிஜினல் ரிசல்ட்டுங்கிறது வரும் கரெக்டுங்களா. அந்த ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்கேன், எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க தான் போகிறேன். புரிதுங்களா சார்? அதை திருத்திக்க போகிறேன், மாற்றிக்க போகிறேன், ஏற்றுக்கிறேன். ஆமாம் சார். நன்றி சார், நன்றி. இல்லை இல்லை சார், அப்படிலாம் பண்ணல சார். அது ஆக்சுவலாக வந்து இப்போ எல்லாத்துக்கு மேலே பழி போட விரும்பல, நான் எதுவாக நான் ஏற்றுக்கிறேன், எந்த தப்பு வந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். இந்த படம் வருது ஏதாவது குழப்பமாகதா இதாகுதா எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம்னு கை காமிச்சு விட்டுட்டு எந்திரிச்சு வந்துட்டு அவ்வளோதான். இல்லை அந்த மீன் பண்ணி தான் நான் வந்து வச்சிருக்கேன். இதெல்லாம் ஏன் இப்படிலாம் நடக்குது, இது எல்லாத்துக்குமே காரணம் யார் இருந்தால் அவன் தான் காரணம், அவனை பிடிச்சி கேட்டு வேறு யாரையுமே கேட்க வேணாம், என்னவே பதில் சொல்லிக்கிறேன். நான் தான் அப்படி பண்ண, நான் தான் சொன்னேன். எந்த கொஸ்டின் வந்தாலும் அது எனக்கே போகட்டும். இப்போ ஒருத்தங்க வெளில வரும்போது இது என்ன இப்படியா அப்படியா இல்லை, ஒருத்தனோட வியூ அது, ஒரு ஒருத்தங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது சார். எல்லாத்துக்குமே பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். உங்களுக்கு ஒன்று இருக்கும், உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், எனக்கு அது பிடிக்காது, எனக்கு அது பிடிக்காது, அது உங்களுக்கு ஒன்று பிடிக்கும், கரெக்டுங்களா? ஸோ எல்லாத்துக்குமே மாறும். நான் என்னோட ஆடியன்ஸ்னு ஒருத்தங்களை ட்ரை பண்ணுறேன், எனக்கான ஒரு ஆடியன்ஸ் நான் வச்சுக்க முயற்சி பண்ணுறேன் சார். எனக்கான ஆடியன்ஸ் ஒரு நாலு பேராது இருப்பாங்க நான் நம்புகிறேன். அந்த நாலு பேரை வச்சு வச்சு இம்ப்ரூவைஸ் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். எனக்குன்னு கண்டிப்பாக இருப்பாங்க நான் நம்புகிறேன் சார், கான்ஃபிடெண்ட்டாக நம்புகிறேன். இந்த படம் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்குமான்னு தெரில, பிடிக்கும் எல்லாத்துக்கும், புரியுதா சார்? டிஃப்ரென்ஸ் இருக்குது எல்லா வீடியோக்கும். ஸோ நான் வெயிட் பண்ணுறேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ.